ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதான் என்னோடய விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று பிறந்திருக்கும் அனைத்து மழலை செல்வங்களும் நூறாண்டுகள் வாழ வேண்டும் என்றும், சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், இன்று திருமண நாள் கொண்டாடும் அனைத்து திருமண தம்பதிகளுக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், இன்று பிறந்தநாள் கொண்டாடும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சாயப்பாவின் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் என்றும், உங்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே போல தான் என்றென்றும் இருக்கணும், இருப்பீங்க. இனிமேல் சாயப்பா உங்களை அப்படி தான் வச்சுருப்பாரு. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரிங்க, உங்கள் கஷ்டங்கள் மலை போல் இருந்தாலும் அது பார்த்தாங்க, போன வருடத்தில் உங்கள் கஷ்டங்கள் அது மலை போல் இருந்தாலும் அது பனி போல் விலகிரும், பனி போல் கரைஞ்சிரும். கவலையை விடுங்க, தைரியமாக இருங்க. நீங்கள் இன்றைக்கி எடுத்து வைக்கிற இந்த முதல் அடியே வெற்றியாக தான் இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனதில் ஒரு குறிக்கோள் எடுத்துக்கோங்க. சாயப்பா எனக்கு புது வீடு கட்டணும், புது வீடு வாங்கணும், எனக்கு கார் வாங்கணும், இந்த அற்புதத்தெல்லாம் நிகழ்த்தி கொடுங்க. அதே போல் என் மகன் மகளுக்கு திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது, இந்த வருடத்தில் கண்டிப்பாக திருமணத்தை நடத்தி கொடுங்க. அதே போல் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இந்த வருடத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கொடுங்க. எனக்கு வாரிசு வேணும், என் குடும்பம் தலைக்கணும், எனக்கு அரசாங்க உத்தியோகம் இல்லை, எனக்கு அரசாங்க உத்தியோகத்தை கொடுங்க. என் கணவருக்கு நிரந்தரமாக வேலை கொடுங்க. எனக்கு பேங்க்கில் லோன் போட்டிருக்கிறோம், லோன் போட்டு வீடு கட்டலான்ட்டுருக்கிறேன், எனக்கு லோன் தரமாட்டேங்கிறாங்க. இந்த வருடத்தில் லோன் கிடச்சி நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், நான் என் நிலத்தில் சொந்தமாக வீடு கட்டிக்கிட்டு போகணும், அந்த அற்புதத்தை நிகழ்த்தி கொடுங்க. அதே போல் எனக்கு நகை கடனை பேங்க்கில் நகை இருக்குது, என் நகையெல்லாம் மீட்டு கொடுங்க. இது போல் எல்லாம் நம்ம கேட்கும்போது, நம்ம சாயப்பா மனதில் நம்ம குறிக்கோள் எடுத்து கேட்கும்போது நமக்கு அனைத்தையும் நிகழ்த்தி கொடுப்பார். நம்ம அப்பாங்க, நம்ம அப்பாவின் குழந்தைகள், நம்ம அப்பாட்ட எவ்வளோ உரிமையாக எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், கேட்க கேட்க தாங்க நம்ம அப்பா கொடுப்பார். நம்மக்கிட்ட உழைப்பு இருக்குது, உழைப்பு கேட்ட ஊதியம் இருக்குது. என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும்போது, என் உழைப்பு அந்த ஊதியம் எனக்கு சம்பளம், என்னுடைய செல்வம் தங்க மாட்டேங்குது, என் செல்வம் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி கேட்கும்போது, நம்மக்கிட்ட இருக்க அந்த கர்மா வினையை அவர் முழுவதும் நம்மக்கிட்டேருந்து விலக்கிக்கிட்டு நம்மக்கிட்டே வந்துடுவார். அப்போ நம்ம செய்ய போகிற காரியங்கள் செயல்கள் எல்லாம் வெற்றியாக தான் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம ஏன் செல்வம் தங்கலை அப்படின்னு பார்க்கணும். அதே போல் நமக்கு செல்வம் நிறைந்தரமாக நம்ம வீட்டிலேயே மகாலட்சுமியின் அருள், பரிபூர்ண அருள் இருந்தால் மட்டும்தான் செல்வம் தங்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயும் நான் சொல்கிறது தான், நம்ம வந்து ஆல்ரெடி காலை மாலை வீட்டில் தீபம் ஏற்றணும். அதை விட இன்றைக்கி பார்க்குறது ரொம்ப முக்கியமானது, சமையல் அறையில் நீங்கள் செய்ய வேண்டிய இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை கடைபிடிக்கணும். நம்ம சமையல் அறையை நீங்கள் எப்பவும் சுத்தம் பண்ணுவீங்க, ஆனால் சுத்தம் செய்தாலும் அடுப்பு மேடையை சுத்தமாக துடைச்சிட்டு இந்த ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க. நம்ம எல்லாமே செய்வோம், இது செய்கிறதில்ல. அதனால தான் மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்குற இடம் அப்படின்னு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறை, அதே போல் சமையல் அறை, பீரோ, பணம் வைக்கும் இடம், இது போல் இடங்களில் தான் நம்ம வீட்டோட வாசப்படி இந்த இடத்துலலாம் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கிற இந்த சமையல் அறையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பதிவை பார்த்த உடனே சமையல் அறையில் இருக்க அந்த மேடையை சுத்தமாக க்ளீனாக கழுவி எல்லாம் சுத்தப்படுத்திடுங்க. நல்லா ஒரு இடத்துல கூட தண்ணி படாமல் இருக்கக்கூடாது. எல்லாம் அந்த டைல்ஸு, நம்ம அடுப்புக்கு நேராக இருக்கும் இல்லைங்களா, மேலே அந்த டைல்ஸ் எல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்துட்டு அந்த அடுப்பையும் சுத்தமாக துடைச்சிட்டு சுத்தமாக ஈரம் இல்லாமல் துடைச்சி எடுத்த பிறகு, நம்ம அந்த டைல்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம அதில் நீங்கள் பொட்டு வை. நம்ம அந்த இடத்துல வந்து நான்வெஜ்லாம் சமைப்போம், அந்த மாதிரி சமைக்கிறதுனால நீங்கள் அதை வந்து ஓம் இது போல் ஸ்வஸ்திக்கு இதெல்லாம் வந்து அந்த இடத்துல போடக்கூடாது. போடும்போது நம்ம அனைத்து விதமான உணவுகள் சமைக்கும்போது அது வந்து அது ஏற்றுக்காது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஐந்து பொட்டு வர மாதிரி வட்டமாக மஞ்சளை தடவி விட்டுருங்க. மூணு பொட்டு வச்சுட்டு மேலே ஒரு பொட்டு, கீழே ஒரு பொட்டு இப்படி வச்சுருங்க. இந்த ஐந்து பொட்டு வைத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுப்பு இருக்கு இல்லைங்களா, நம்ம அடுப்பு அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் பொட்டு வைக்கணும். மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு நடு இதில் முன்னாடியும் ஒரு பொட்டு வச்சுருங்க. இது போல் பொட்டு வைத்து நாம் அதுக்கு மல்லிகை மலர் தாங்க வைக்கணும், மகாலட்சுமிக்கு முகம் மிகவும் உகந்த இந்த மல்லிகை மலர் வைத்துட்டு நீங்கள் இந்த என்றைக்கு இது செய்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் காலையில் எழுந்து தீபமெல்லாம் வீட்டிலெல்லாம் பற்ற வச்சு தீபம் எல்லாம் வழிபட்ட பிறகு பூஜை அறையை முடிச்சுட்டு நீங்கள் சமையல் அறையிலையும் நீங்கள் கற்பூரம் ஊதுபத்தி தீபார்த்தனையெல்லாம் காமித்த பிறகு முதல்ல நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கும்போது வெறும் பாத்திரம் வைக்காதீங்க. பாலில் நீங்கள் பால் ஊற்றி ஃபஸ்ட்டு வெளியிலே கீழே வச்சு பால் ஊற்றி அந்த பாத்திரத்தை எடுத்து
அடுப்பு மேலே வைக்கும்போது வெறும் பாத்திரம் வைத்து அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது. பால் ஊற்றிய பிறகு அடுப்பு பற்ற வைங்க. பற்ற வச்சுட்டு மகாலட்சுமி நினச்சி, மகாலட்சுமி தாயை எங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்யணும், எனக்கு செல்வம் பல மடங்கு பெருகணும் இப்படி சொல்லி நாம் மகாலட்சுமி நாம் வேண்டி விரும்பி வருந்தி அழைக்கும் போது நம்மளோடையே வந்து நிரந்தரமாக வாசம் செய்வாங்க. ஒரு சில சமயத்துலங்க நம்ம பால் காய வைப்போம், அது வந்து நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் நம்மளையே அறியாமல் அந்த பால் டக்குன்னு பொங்கி போயிடும். அது வந்து மிகவும் ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாலட்சுமி தாயும் பூமாதேவி அதை ஏற்றுக்குதுங்க. அன்றைக்கி வந்து அது அவ்வளோ ஒரு மங்களகரமான நாள், பால் பொங்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. அது மிகவும் விசேஷமானது. எல்லா நாட்டிலும் அப்படி எல்லா நாட்களும் அது போல் நடக்காது. அதனால் இது போல் ஒரு விஷயம் ஒரு சில நாட்களில் நடக்கும், அது மிகவும் நல்லது. பூமாதேவி அது ஏற்றுக்குதுங்க, மிகவும் விசேஷம் அது. அதே போல் நீங்கள் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை வச்சு செய்யலாம். எப்பையும் வெறும் பாத்திரம் அடுப்பு மேலே வைக்காதீங்க, ஒரு பால் ஊற்றி தான் அதுக்கப்புறம் தான் வைக்கணும். அடுப்பு பற்ற வைத்த பிறகு பாத்திரம் வைத்து பால் ஊற்றக்கூடாது. அது மகாலட்சுமியை வந்து நிரந்தரமாக நம்மக்கிட்ட, அது பாலில் மகாலட்சுமி தாய் தான் குடியிருக்காங்க. அதே போல் நீங்கள் எப்பயும் அடுப்பு பற்ற வைத்தனா முதல்ல செய்கிறது மங்களகரமான விஷயங்கள் தான். நீங்கள் எதை செஞ்சாலும் செய்யணும், மங்களகரமாக நினச்சி தான் நீங்கள் அடுப்பு பற்ற வைக்கணும். நம்ம வந்து மனிதனாக பிறந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே நிரந்தரமாக நம்மளோட லட்சுமி மகாதேவி மகாலட்சுமியின் நிரந்தர பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால் தான் அனைத்தும் வெற்றியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அடுப்பு பற்ற வைக்க போகும்போதே நம்ம வந்து இந்த ஃபேஷியல்லாம் கழுவாமல், முகம் கழுவாமல் டெய்லி நம்ம குளிக்க முடியாது. நீங்கள் அப்படி டக்குன்னு காலையிலேருந்து ஸ்பீடாக குளித்து செய்கிறவங்க ஒன்றும் தப்பு இல்லை. காலையே எழுந்த உடனே முகம் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு எனக்கு வந்து செல்வம் நிலைச்சி தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு விரும்பி செய்யும்போது நமக்கு அனைத்தும் மங்களகரமாகவும் வெற்றியாகவும் முடியும். நமக்கு வந்து செல்வம் நிலைத்து நம்ம வீட்டிலே நிலைச்சி நிற்கும். சமையலறை எப்பவும் சுத்தமாக வச்சுக்குவாங்க, அது வந்து எப்பவும் வாசனை நிறைந்ததாக தான் இருக்கணும். அதில் வந்து அந்த பாத்திரம் தேக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது, கீழே குப்பை அறிவது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சுருக்காம செய்யும்போது நமக்கு செல்வம் நிரந்தரமாக தங்கி செல்வம் இழந்த செல்வத்தை போல இரட்டிப்பான செல்வம் நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக தியானம் செய்யலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். தியானம் செய்வோமாக.